ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம இன்னொரு அருமையான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பேட்டரி சார்ஜிங், அதனோட சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இது வந்து எல்லோருடைய மொபைல்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் சில பேர் வந்து நினைக்கலாம் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அப்போ வந்து சில கொஞ்சம் நாளுக்காக வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம சில போஸ்ட்டுகள் பார்த்துருக்கலாம், பேப்பரில் கூட பார்த்துருக்கலாம். சில பேர் வந்து நைட்டு தூங்கும்போது வந்து நைட்டு ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து சார்ஜ் போட்டுட்டு தூங்கிடுவாங்க. சார்ஜ் போட்டு தூங்கும்போது அவங்களோட என்ன என்னென்னா, காலையில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் அந்த சார்ஜ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் நிற்கிறது வந்து கம்மி தான். என்ன அது வந்து அந்த ஃபெசிலிட்டியில் தான் அதை டிசைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சார்ஜ் போடும்போது சில விபத்துக்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. செல்லு வெடிக்கிறோம், அன்னைக்கு கூட நம்ம பார்த்துருக்கோம் செல்லு வெடிச்சிருக்கு சில இடங்களில். ஒரு இடத்துல வந்து செல்லு நைட்டு சார்ஜ் போட்டு தூங்கும்போது செல்லு வெடிச்சிருக்கு, அதனால் விபத்துகள் நடந்திருக்கு. பெரிய பெரிய தீ விபத்துகள் கூட இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, சார்ஜ் ஒரு 100% ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து சார்ஜ் இறக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம செல்லுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்லுக்கு டேஞ்சர். அது வந்து ஃபுல் சார்ஜுக்கு அப்புறம் செல்லு எவ்வளோதுக்கு எவ்வளோ சார்ஜ் இருந்தோ எக்ஸ்ட்ரா போகிறது வந்து சார்ஜ் வந்து மொபைலுக்கு ரொம்ப டேஞ்சர். அது மட்டும் இல்லை, நமக்கு கரண்ட்டு வேறு செலவு தான். உண்மை தானே, கரண்ட் வேறு செலவு. அது மட்டும் இல்லை, கரண்ட் செலவும் நம்மளுக்காக நாட்டுக்கும் நஷ்டம், நமக்கும் பண நஷ்டம். நம்ம அந்த கரண்ட் செலவு வேஸ்ட்டான கரண்ட்டுக்கு நாம் திரு காசு கொடுக்கணும். அது வேறு ரெண்டாவது மூணாவது பாயிண்ட்டு. இது இந்த இதெல்லாம் பொருட்படுத்தி ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து என்னென்னா, பேட்டரி வந்து ஃபுல்லான உடனே அது வந்து நமக்கு தெரிவிக்கும், நோட்டிஃபிகேஷன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறேன் இல்லைங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து பேட்டரி 100% அலாரம் ஆன் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அதில் செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இந்த கிரே கலர்லையும், செட்டிங்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது வந்து அந்த லைட்டு ஒயிட் கலர் இருக்குல்ல அதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து உங்களுக்கு வேணால் இதில் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். என்னென்னா என்னோடய யூஸ் என்னென்னா, 100% சார்ஜ் ஏறின உடனே நமக்கு வந்து அலாரம் நமக்கு தெரிவிக்கும், 100% சார்ஜ் ஏறிடுச்சு, நீங்கள் வந்து அன்பிளக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் தெரிவிக்கும். இந்த அலாரம் அடித்து நமக்கு வந்து தகவல் தெரிவிக்கும். அது நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் அலாரம் வேண்டாம் அப்படின்னா அலாரம் வேண்டாம்னா அதை கிளிக் பண்ணிட்டு போது அலாரம் ஆஃப் ஆயிரும். அலாரம் வேணும், கண்டிப்பாக எல்லாருக்கும் அலாரம் வைக்கணும். ஸோ அது ஆன்லே இருக்கட்டும். அலாரம் டோன், அலாரம் டோன் வந்து உங்களுக்கு வந்து விருப்பமான டோன் மாற்றிக்கலாம். இப்போ அந்த அலாரம் டோனில் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ரிங் டோன்ஸ் வந்து என்னென்ன ரிங் டோன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ரிங் டோன்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அது நீ நான் வந்து அலாரம் டோன் டிஃபால்ட் டோனில் தான், டிஃபால்ட் டோனில் தான் இருக்குது. அது மாதிரி வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வால்யூம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஹாஃப் 50% வச்சுக்கலாம், 25%, 75%, ஃபுல் வால்யூம். ஃபுல் வால்யூம் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளால இல்லை ஆஃபீஸில் எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம மொபைல் நம்ம குறிப்பிட்ட ரிங் டோன் வச்சுருக்கும் போது அது இந்த டோன் தான் நம்ம பேட்டரிக்கு வச்சுருக்கோம், பேட்டரி ஃபுல்லான உடனே அப்படின்னு அந்த ரிங் டோன் அடிக்கும் போது நம்ம தெரியும் அவன் பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு. அப்போ ஃபுல் வால்யூம் தான் இருக்கும். அப்போ நம்ம எங்கள் சுற்றுவட்டாரத்தில், அதாவது ஆஃபீஸில், வீட்டில், எங்கே இருந்தாலும் நம்ம வந்து சவுண்டு கேட்கும். டூ நாட் அலாரம் இன் சைலண்ட் மோட். சைலண்ட் மோடில் இருக்கும்போது அலாரம் வேணுமா அப்படி, நம்ம கண்டிப்பாக சைலண்ட் மோடில் இருக்கும்போது கண்டிப்பாக அலாரம் வேணும். ஸோ நம்ம அதை ஆன் பண்ணி விடணும். அது மாதிரி கீப் ஸ்க்ரீன் ஆன் அலாரம் ஆஃப், அது வந்து அலாரம் அடிக்கும்போது ஸ்க்ரீன் ஆஃபாக இருக்கணுமா ஆனாக இருக்கணுமா அப்படின்னு, கீப் ஆஃப் இது வந்து ஆனில் எப்போவுமே இருக்கணும், சரியா? ஏன்னா வந்து ஆன் நம்ம மொபைலை பார்க்கும்போது சார்ஜ் ஆகும்போது ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும், அப்போ ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் அலாரம் அடிக்கும்போது வந்து ஸ்க்ரீன் கண்டிப்பாக ஆன் ஆகி தான் நமக்கு அலாரம் அடிக்கணும். அது வந்து நம்ம வந்து செட் ஆன் பண்ணி தான் வைக்கணும். டூ நாட் வைப்ரேட் ஆன் அலாரம், அது வந்து தேவை கிடையாது. நான் வைப்ரேட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அலாரம் வில் நாட் ரிப்பீட், ரிப்பீட் பண்ணணுமா, அலாரம் அடிச்சுட்டே இருக்கணுமா, இல்லை அலாரம் அடிக்க வேண்டாமா, அதாவது கண்டினியூஸாக அடிக்கணுமா, இல்லை ஒரு தடவை மட்டும் அடித்தா போதுமா அப்படின்னு, அது உங்களோட விருப்பம். அலாரம் வில்ஸ் அலர்ட் யூ வென் இம்மிடியட்லி ரீச் 100%, அதாவது 100% அலாரம் ஃபுல் ஆன உடனே உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கணுமா, இல்லை 100% ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், இல்லை 10 நிமிஷம், 11 நிமிஷம், 15 நிமிஷம் வரைக்கும் தாண்டி அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கணுமான்னு கேட்கும். நமக்கு இப்போ 100% ஆன உடனே அலாரம் அடிக்கணும் அப்படின்னா இம்மிடியட்லியே வச்சா போதும், வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம், 100% ஆனதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் ஆன உடனே நமக்கு அலாரம் அடிக்கணும், 1 மினிட்ல வச்சுட்டா போதும். ஓகே. 2 நாட் நோட்டிஃபை பிஃபோர் ரீச்சிங் 100%, இது ஓகே, இது வேண்டாம். அதாவது 100% ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தர வேண்டாம் அப்படின்னா வந்து அது அப்படி இருக்கட்டும், அது நோ ப்ராப்ளம், அப்படி இருக்கட்டும்.
ஓகே. இது இப்போ இது வந்து பேட்டரியில் வந்தால் என்னோடய பேட்டரி வந்து இப்போ வந்து 90% லெவலில் இருக்குது, அது அது காட்டுது. இது இவ்வளோ தான் விஷயம். இது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ செட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இப்போ அலாரம் போட்டுறீங்க, இது சாரி உங்கள் இப்போ சார்ஜ் போடுறீங்க, உங்கள் மொபைல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 100% ஆனால் நான் இப்போ 1 மினிட் செட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது 100% ஆனை 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அலாரம் அடிக்கும். சரியா, 100% ஆனதுக்கப்புறம் 100% ஆகி 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்படி ஒரு மெசேஜ் வரும், அலாரம் அடிக்கும். சரியா, இப்படி அலாரம் அடிக்கும். இந்த அலாரம் அடிக்கிறது ஸ்டாப் அலாரம் அப்படின்னு நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான் விஷயம். 100% ஆன உடனே நமக்கு வந்து இப்படி ஒரு அலாரம் அடிக்கும். 100% நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா 100% ஆகி 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் அலாரம் அடிக்கும். அந்த நான் செட் பண்ண வச்சுட்டு டைம் ஆன உடனே நான் அலாரம் அடிக்கும். ஸோ இதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வந்து மொபைல் வந்து இந்த லைஃப் கூடும். ஏன்னா வந்து ஓவர் சார்ஜ், அதாவது 100% சில பேர் பார்த்துக்கலாம், சில மொபைல் வந்து 1 ஹவரில் சார்ஜ் ஆகும், சில பேர் போட்டிருப்பாங்க 2 ஹவரில் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 ஹவர் சார்ஜ் ஆகும்போது உங்கள்கிட்ட மொபைல் வந்து லைஃப் வந்து கம்மியாகிடும். ஸோ சீக்கிரமாக செத்து போகும். எப்போவுமே வந்து மொபைலுக்கு வந்து பிரெயின்ன்ற மனுஷனுக்கு செயல்பட வைக்கிறது பிரெயின்ன்றது மாதிரி மொபைலுக்கு செயல்பட வைக்கிறது பேட்டரி தானே. பேட்டரி செத்து போச்சுன்னா மொபைலுங்க ஆன் ஆக போகுது. ஸோ பேட்டரியை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ பேட்டரியை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் சார்ஜ் பண்ணும். அந்த சார்ஜ் போடுறதுக்கு உபயோகப்படுத்துறது தான் வந்து இந்த சாஃப்ட்வேர். அதில் 100% மேலே போயிடுச்சுன்னா ஒன்று பேட்டரி வீங்கி போகும். பார்த்துருக்கலாம், சில மொபைல் கடையெல்லாம் போனீங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம், பேட்டரியெலாம் ரொம்ப வீங்கி சாதாரண லெவல்லேருந்து பேட்டரி நேரம் அந்த கண்ணுக்கு நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வீங்கி இருக்கும். அது சில பேருக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அது ஓவர் பேட்டரி போட்டதுன்னு. அதனால் அப்படிலாம் போன வந்து பேட்டரிக்கு வேஸ்ட்டு, செல்லும் வேஸ்ட்டு, காசு கொடுத்து வாங்குறது எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணணும். ஸோ காசு யாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்காது. அந்த மாதிரி பட்டால் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண உபயோகமாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு மொபைல் வாங்கினா உபயோகமாக யூஸ் பண்ணணும். பேட்டரி வந்து நம்மளால் வந்து கரண்ட்டு நாட்டுக்கும் செலவு, நம்மளால் நமக்கும் செலவு. அந்த அந்த நஷ்டத்தெல்லாம் வந்து யாராலையும் நம்மளால் யாரும் நஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இது. நான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ ஒரு தடவைக்கு புரியலைன்னா 2வது தடவை திருப்பி பாருங்கள். ஸோ அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த ரிட்டர்ன் மெசேஜுக்கு கையால் எழுந்த மெசேஜுக்கு நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், எனக்கு டைமில் கிடையாது. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி தந்துடுறேன். நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் இந்த வீடியோ. அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ANDROAD சூப்பர் ஸ்டார்ஸ் தட்டிட்டிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதில் நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சி ஃபஸ்ட் இருக்கும், சி ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் போட்ட ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பேஜில் போட்ட எல்லா போஸ்ட்டுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம பேஜில் போட்ட எந்த போஸ்ட்டுகளும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதேமாதிரி நம்ம பேஜில் போடுற போஸ்ட்டுகள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம பேஜில் ஒரு போஸ்ட்டோ அல்லது ஒரு வீடியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம விவரமாக போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நான் இருக்கலாம் இதை மாதிரி இந்த பட்டன் இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வீடியோ பற்றி சொல்லோம்னா அதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு. அந்த டவுன்லோட் லிங்க் 1 நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வரும். அதுக்கப்புறம் 5, 4, 3, 2, 1, 0 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் தி சர்டன் பட்டன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜை வந்து வந்தோம், நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணணும் இப்படி ரெண்டு விரல் வச்சு இழுத்து விடணும். அது பேர் தான் ஜூம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இழுத்து விடணும், இப்படி ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த டிக் மார்க் இருக்குல்ல அந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கு, நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிடும். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னொரு டவுன்லோட் பண்ணுற லிங்க் 2 அதே மாதிரி தான். அதே மாதிரி டிக் மார்க் எடுத்து விட்டுக்கிட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இவ்வளோதான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷனை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.